ஏஎம்என் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக ராசி பலன்களை நம்முடைய சேனலில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கு 19/2/2023 ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதம் 7ஆம் தேதி சுபக்ரோதி வருட ராசி பலனை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா திதி வந்து சதுர்த்தசி திதி, மாலை 4 மணி வரை, அதற்கு பிறகு அமாவாசை திதி. இன்றைக்கு வந்து சுப முகூர்த்த தினம். இன்றைக்கு மதியம் 2:30 வரை திருவோண நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு நட்சத்திரம். இன்றைக்கு நல்ல நேரம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை. இன்றைக்கு ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. இன்றைக்கு யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைக்கு குளிகை 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைக்கு நட்சத்திர ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மதியம் வரல திருவண்ண நட்சத்திரம் இருக்கு. இன்றைக்கு வந்து சந்திராசம் வந்து புனர்கோஷம் கோஷத்துக்கு, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு சந்திராசம் ஆரம்பிக்கும். நம்ம இப்போ வந்து ராசி பண்ணிக்குள்ள நம்ம போகலாம். மேசராசி அன்பர்களுக்கு நல திருப்தியான நாள் தான். உங்களுக்கு ராசிக்குரிய ரெண்டுக்குரிய தனாதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கு. இருந்தாலும் வந்து 11 லாபசந்த சனி பவன் இருக்கிறது நல்ல பலன் தான். 12 குரு சுக்கரன் இருக்கிறது பொருளாதாரம் நல்ல திருப்திகரமாக இருக்கும். மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடியதா, உங்களுடைய திறமைக்கு ஏற்ற பலன் கிடைத்தே தீரக்கூடிய நாள். திறமையை வெளிப்படுத்துங்க, உன்னதமான நிலைமைக்கு வருவீங்க. சரிங்களா, இன்றைக்கு எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் நிகழக்கூடிய நாளாக இருக்குது மேசராசி அன்பர்களுக்கு. அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கர பகவான் 11ஆம் இடத்துல இருக்கு. என்றைக்குமே வந்து ராசி அதிபதி 11ஆம் இடத்துக்குனால் லாபம் தான். அதனால் பொருளாதார அமைப்பு நல்லா இருக்குது. குருவோட சுக்கரன் சேர்றது நல்லா இருக்குது. சரிங்களா, அதாவது ரெண்டு குருவும் தனத்தை குறிக்கிறது, சுக்கரன் பொருளாதாரத்தை குறிக்கிறது. சரி, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தவே நம்ம பொருளாதாரத்தை கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சனி பகவான் உழைப்பை குறிக்கிற காரகம், அதனால் வந்து சூரிய பகவான் சேர்ந்துருக்கு. சரிங்களா, சனி உழைப்பை குறிக்க காரகம் வந்து நல்ல பத்தில் இருக்கிறனால அந்த வழியில் உழைப்புக்கேற்ற வருமானத்தை ஈட்டி கொடுக்கறதுல இன்றைக்கி நல்ல பலன் கிடைக்கும். சரிங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் எது நீங்கள் என்ன நினச்சி சில விஷயங்கள் பண்ணிட்டீங்களோ அந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக ஒரு புத்துயிர் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. சரிங்களா, இன்றைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டிவாக சுறுசுறுப்போடு செயல்பட்டால் ஒரு வெற்றியை காணக்கூடிய நாளாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும். அடுத்ததாக மிதனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைய மாலையோட சந்திராசமாக முடிஞ்சது. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு ஆரம்பிக்கிறது. சரிங்களா, மிதனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து ஒரு சுறுசுறுப்போட நண்பர்கள் குடிசூழ இருக்கக்கூடிய ராசிக்காரனாக இருக்கிறீங்க. இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மேன்மை கிடைக்கும். கடந்த 2 நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆயிரும். உங்களுக்கு வர வேண்டிய பழைய விஷயங்கள் அனைத்துமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். குறிப்பாக வந்து நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பம் அமையாதுக்கு குடும்ப வாழ்க்கை அமையிறதுக்கான அறிவுகள் தோன்றும். எதிர்காலம் நலன்களை எடுக்கிற முயற்சி அனைத்தும் வெற்றி ஒரு முனையில் குவிக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி வெற்றி நிச்சயமாக கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. இன்றைக்கு நல்ல பேர் நல்ல புகழ் உங்களுடைய வந்து அனைவரும் பாராட்ட வகைக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, உங்களை வந்து 6 தூட்டினார்களோ அவர்கள் உங்களை உயர்த்தக்கூடிய நாள், உங்களை வந்து பாராட்டக்கூடிய நாள். சரிங்களா, அடுத்தவங்களை வந்து நீங்கள் வந்து என்றைக்குமே அதை எதிரியே கூட நண்பனாக நினைக்கிற ஒரு ராசிக்காரராக இருக்கணும்னா இன்றைக்கு நல்ல பலன் தான் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மிதனராசி அன்பர்களுக்கு. அடுத்ததாக கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு மாலையிலேருந்து சந்திராசம் ஸ்டார்ட் ஆகிறதுனால அஷ்டம சனி இருக்கும்போது சந்திராசம் இருக்கும்போது வந்து எப்போவுமே நம்ம சுட்டு கவனமாக தான் இருக்கணும். நம்ம பொறுமையாக இருந்தால் நல்லா நம்பிக்கை வந்தாலும் அவசரப்பட வேண்டாம். ஒரு 2 பொறுமையாக இருந்தால் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் வந்து நல்லதாக நம்பிக்கை வரீங்க. சந்திராசம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே புது முடிவுகள் எடுக்க வேண்டாம். நம்ம விட்டு கொடுத்து போகிறதுனால நல்லதாக நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, வீட்டில் கணவனிடமோ மனைவி கணவனிடமோ கணவன் மனைவியோ விட்டு கொடுத்து போனீங்க எந்த வித பிரச்சனையும் வராது. ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் விட்டு கொடுத்தக்கூடிய மனப்பான்மை தான் எந்த வித ப்ராப்ளமும் வராது. உடல்நிலை சற்று உடல் அழுப்பு இந்த மாதிரிலாம் மாறுறதுக்கான வாய்ப்பு இன்றைய கடகராசிகளுக்கு இருக்குது. அடுத்ததாக சிம்மராசிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்குது.
அதில் வந்து கூடவே சனி பகவான் இருக்கிறாப்ல சரிங்களா. விரையாஸ்தானத்தில் வந்து இந்த ஜாதக அமைப்பு புராணம் வந்து விரையாதவதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்குது சரிங்களா. விரயம் விரையன்னு சொல்ல விரயங்கள் வரத்தான் செய்யும், அலைச்சல் இருக்கும், நீங்கள் அலைந்து திருந்து சில வேலைகளை கையாளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தினாரும் சில விட்டு கொடுத்து போய்க்கும், உடம்புல கீட்டு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட ஒரு தொந்தரவு வந்து நீங்கும், தலைவலி வரும் சரிங்களா, கொஞ்சம் உடம்பு உடல் அழுப்பு இருக்கும், அதை பற்றி நீங்கள் உழட்டிக்க வேணாம். ஆனால் இருந்தாலும் வந்து நீங்கள் சோம்பேறித்தனமாக இல்லாமல் இருந்தீங்கன்னா போதும், கொஞ்சம் ஆக்டிவாக செயல்படுங்க. உங்களுக்கு எண்ணிக்கார ஈடியாருன்னா கொஞ்சம் ஆக்டிவாக செயல்படணும் சரிங்களா. இந்த லக்னம் இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டில் குரு, அதாவது அட்டமாவதி அட்டமா ஸ்தானத்திலே மறைஞ்சிருக்கு, மறைந்த குரு நிறைந்த பண்ணை தருவாருங்கிற என்பதற்கேற்ப நீங்கள் ஏதோ பண விஷயமா நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்தீங்களோ அந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வாகனம் வாங்க நினைக்கிறீங்க அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி தடைப்பட்ட காரியம் இனிதே நடந்தேன் சரிங்களா, நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு சிம்மராசிகளுக்கு அமையும். அடுத்ததாக கன்னியா ராசிக்காரர்களுக்கு எப்படி பார்க்க போகிறோம். ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் அஞ்சாம் இடத்துல பஞ்சமா ஸ்தானத்தில் இருக்குது, அதே சந்திர பகவான் இருக்குது, லாபாதிபதி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறில் வந்து பார்த்திங்கன்னா சனி இருக்குது, ஏழில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனும் குரு இருக்குது, ரெண்டு கூடிய தனாதிபதியோட நாளுக்குடைய நாலாம் அதிபதி வந்து சேர்றது ரொம்ப சிறப்பான. குரு சுக்கரன் சேர்க்கை வந்து குழந்தை பாக்கியில் இருக்க குழந்தை பாக்கியிருக்கான அறிகுறிகள் தோன்றும். திருமணம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பொண்ணு வீடு வருவாங்க, பொண்ணு கிடைக்காது, பொண்ணு கிடைக்கும், மாப்பிள்ளை கிடைக்காது, மாப்பிள்ளை கிடைக்கும் சரிங்களா. டைவர்ஸ் பர்சன்களுக்கு விஷயங்கள் சில விஷயங்கள் முடிவுக்கான அறிகுறி தோன்றும். அப்புறம் வந்து அந்த பஞ்சாயத்து பர்சன்களுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அப்புறம் வேலை வாய்ப்புக்கு இன்டர்வியூக்கு நீங்கள் கால் ஃபார், அதாவது வந்து கால் ஃபார், அதாவது அப்ளிகேஷன் போகிறது சரிங்களா, பேப்பர் மூலயமா அதாவது செவி வழி செய்தி மூலயமாக நண்பர் மூலயமாக உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொள்வீர்கள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது, அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க. காற்றுள்ள போது தூற்றுக்குள் என்று சொல்வார்கள், நல்ல வாய்ப்பு உங்கள் வாயில் கதை வந்து தட்டும் சரிங்களா. ஹெல்ப்பிங் உதவி செய்கிறதுக்கு நண்பர்களால் நல்ல உதவிகள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஆறில் சனி இருக்கலாம், சில கடன் விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் உடல் நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறத கன்னிராசியன்பருக்கு சொல்லிக்க நான் கடமா போகிறேன். அடுத்ததாக துளாராசியன்பர்கள் எதையுமே வந்து அதாவது இடம் போட்டு இவங்களுக்கு இதைத்தான் செய்யணும், இவங்களுக்கு இதைத்தான் கொடுக்கணும், இதை அவங்கவுங்களுக்கு இன்னாருக்கு இன்னார் தான் செய்யணும்னு சொல்லி இடம் உங்களுக்கு மனசில் இடம் போட்டு பழகக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க. அதாவது உங்களுக்கு வந்து தெராசு மாதிரிங்க நீங்கள் சரிங்களா, ஒருத்தர் ஆளை பார்த்து இடம் போடக்கூடிய ஒரு தன்மை படைச்சவங்களாக இருக்கிறீங்க சரிங்களா. அதனால் வந்து உங்களுக்கு எப்போவுமே நுண்ணிய அறிவு உங்களுக்கு இருக்குது சரிங்களா. சில விஷயத்தில் வந்து விரயம் ஏற்பட்டாலும் சில விஷயத்தில் நன்மைகள் ஏற்படும் சரிங்களா. கணவனுக்கு மனைவியாலும் மனைவிக்கு கணவனாலும் சில வகையில் வாக்குவாதம் வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, விட்டு கொடுத்து போய்க்கிங்க சரிங்களா. நாலாம் இடத்துல வந்து ராசிக்கு நாலாம் இடத்துல சனி, நாலாம் இடத்துல சந்திரன் புதன் இருக்குது சரிங்களா. விரையாதிபதியும் சரிங்களா பத்தாம் அதிபதியும் இருக்குது. விரைய கொஞ்சம் ஆகும், செலவை கட்டுக்குள்ளே வச்சுங்க, தேவையில்லாத செலவு இருக்கும், ஆடம்பர செலவு கட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து மற்றபடி வந்து உங்களுக்கு அப்பா உங்களுக்கும் சில விஷயங்கள் கருத்து வேறுபாடு வந்து நீங்கள் அப்பாவுக்கு பையனுக்கும் பையனுக்கு அப்பானாலே ப்ராப்ளம் வரும், அதனால் விட்டு கொடுத்து போயிருக்கீங்க. சில பெண் பிள்ளைகளால் அதாவது இப்போ நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா அப்பா மூலயமா நல்ல அனுகூலமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆணாக இருந்தீங்கன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வரும். அதனால் வந்து நீங்கள் வந்து கவனமாக அப்பா விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம், பையன் வந்து அப்பா விஷயம் தலையிடா, அப்பா வந்து பையன் விஷயத்தை தலையிட்டால் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக இருந்தால் பிரச்சனைகள் நீங்கள் வராமல் பாதுகாக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போய்ங்க. அப்பா பையனும் பையன் அப்பா நானும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. விட்டு கொடுத்து போகிறவங்க என்றைக்கும் கெட்டு போகுதுன்னு சொல்லுங்கள் சரிங்களா. அது மாதிரி துளாராசிகளும் விட்டு கொடுத்து போவாங்க, இன்றைக்கி நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரனுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே ராசிக்கு அறிவிய செவ்வாவான ஏழாம் இடத்துல இருக்குது. அந்த ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் வந்து உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அடுத்ததாக மூன்றாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் இருக்குது, சந்திர பகவான் இருக்குது, நாளில் வந்து சனி இருக்குது, சூரியன் இருக்குது, நாளில் வந்து பத்தாம் பதவி நாளில் இருக்குது. அப்பா மூலிமா தொழில் வகையில் முன்னே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்பா சப்போர்ட் பண்ணுவார். இருந்தாலும் கொஞ்சம் விருச்சிக ராசி கொஞ்சம் டென்ஷனில் இருக்கீங்க, நம்மளை சுற்றியில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது, நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியலையே, குடும்பத்தில் பிரச்சனை அந்த பிரச்சனை இங்கே பிரச்சனை எல்லாமே பார்த்துமே எவ்வளோ சம்பாதிச்சு கையில் காசு தங்க மாட்டேங்குது, ஒரு மன வருத்தம் இருக்க தான் செய்யுங்க. நாளில் சூரியன் இருக்கிறனால சில விஷயங்கள் சூரியன் சனி இருக்கிறதுனால தொழிற்காரனோட வந்து சனி பகவான் சேர்றதுனால தொழிலில் சில தடைகள், அதாவது வந்து தொழிலை மாற்றலாமா இல்லை வேலையை மாற்றலாமா ஊர் மாறி போகிறோமா இந்த மாதிரி என்ன மனக்குழப்பம்லாம் இருக்கும். இந்த மனக்குழப்பம் தீர்றதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போய் புற்று வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். மனக்குழப்பத்தை விடுபட நீங்கள் பாம்பு புற்று வழிபாடு பண்ணுங்கள்.
தனுசு ராசிக்காரன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ராசிக்கு அதிபதியான தனாதிகாரன் என்று சொல்ல குரு பகவான் வந்து நாளில் சுக்கரபவனோட சேர்ந்து ஆறாம் உதவியோடு சேர்ந்துருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலை வாய்ப்பு தேடி இருக்கவங்களும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா. பொருளாதார உயர்வு திருப்திகரமாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் தேவையான ஆடம்பரமான பொருள்கள் வாங்கி மகிழ்வீர்கள் சரிங்களா. பழைய கடன் அடைக்கிறதுக்கு பிளான் பண்ணுவீங்க சரிங்களா. வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணுவீங்க, இடம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணுவீங்க, அப்புறம் காரு காரு இந்த மாதிரி அமைப்பில் வாங்குங்க. சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதாக நடக்குதுங்க, நல்ல அற்புதமான நான் இருக்குது. ஏன்னா குரு சுக்கரன் சேர்க்கை நல்ல அற்புதமான பலன் சரிங்களா. உங்களுடைய வீட்டை தேடி மகாலட்சுமி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சரிங்களா. திருமணமாக திருமண கைகூடும், குழந்தை பாக்கி இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கைகூடும் சரிங்களா. எடுத்த காரியம் அனைத்தும் நல்லதே நடக்கக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைய போகுதுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி என்பவர்களுக்கு ராசியிலே வந்து சந்திரன் இருக்காங்க, ராசியிலே வந்து புதன் இருக்குது, ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதியும் சேர்ந்துருக்கிறாங்க சரிங்களா. சில வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ சம்பாதிச்சு தங்க மாட்டேங்கிற ஒரு வருத்தம் பண்ணுறதுக்கு. மற்றபடி தனசாந்திர சனி இருக்கிறதால வருமானம் எப்படியும் உங்களுக்கு வீடு தேடி வந்தோம் உங்களுக்கு 70% நீங்கள் நல்லா தான் இருக்கும். பொதுவாகவே சனி பயிற்சி திருப்தியாக தாங்க இருக்குது. ஜென்மச்சனியை தாண்டிட்டாவே நம்ம வாழ்க்கையில் வந்து எந்த வித ப்ராப்ளமும் வராது. இனிமேல் இந்த பிரச்சனையை வந்து உங்களுக்கு அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்காது. மற்றபடி நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக அறிகுறி தோன்றும். எடுத்ததெல்லாம் மேன்மை பெறுகள் தொட்ட காரியம் துளங்கும், தொழில் வருவாய் ஏற்படும் சரிங்களா. பட்ட துன்பத்துக்கு பலன் கிடைக்கும் சரிங்களா. அதனால் வந்து நல்ல வெற்றியான நாள்னு கூட இன்னைக்கு மகர ராசி நான் சொல்லறேங்க. அதனால் மகர ராசிக்காரங்க நல்லாயிருக்கும். உடல்நிலை மட்டும் சற்று கவனமாக இருங்க, அலைச்சல்னால உடல் அழுப்பு தலைவலி தொந்தரவு இந்த மாதிரி வந்து நீங்குங்க மகர ராசி அன்பர்களுக்கு. அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிற ராசி என்னென்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலே இருக்கிறாரு, ஜென்மத்திலே இருக்கிறாங்க. 12வது இடம் விரையா ஸ்தானத்தில் வந்து சந்திரனும் புதனும் இருக்கிறாங்க. ராசியில் சனியும் சூரியனும் இருக்கேன். 7வது மதியோட சூரியனும் சனி இருந்தால் வந்து கொஞ்சம் வீட்டு குடும்பத்தை விட்டு கொடுத்து போகலாம். தனசானது குரு இருக்கு, இருந்தாலும் வந்து கலத்திரக்காரகனும் லக்னாதிபதியும் சேருவது அதாவது சனியும் சூரியனும் சேர்த்து அவ்வளோ திருப்தி இல்லைங்க. கொஞ்சம் மன உளைச்சல் இருக்குங்க, அலைச்சலை குறைச்சிக்கிங்க. ஸோ டென்ஷன் ஆக வேண்டாம், வீண் விவாதங்களை தலையிட வேண்டாம் உங்களுக்கு சரிங்களா. எவ்வளோ செஞ்சாலும் வந்து என்னடா நமக்கு நஷ்டமாக ஏற்படுங்கிற வார்த்தை இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து உழைப்பு என்னதான் இருந்தாலும் உங்களை விசிறு காரியத்துக்கு கண்ணாக இருங்க. வேற யார் விஷயம் தலையிட வேண்டாம். பொறுப்போடும் நம்மளுடைய உழைப்போடும் இருந்தால் இன்னைக்கு திருப்திகரமான வாய்ப்பு கிடைக்கும், உழைப்பு கட்டுற ஊதியம் கிடைக்கும் சரிங்களா. உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்க, யாருடைய விஷயம் தலையிட வேண்டாம் சரிங்களா. நண்பர்களும் சில பிரச்சனை வந்து நீங்கள் எனக்கு கவனம் தேவை, யாருக்கும் எந்த சாமியும் போடாதீங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நான் சொல்கிறேன். பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் நான் வந்து இந்த ஜென்மச்சனி இருக்கிறதுனால கும்பராசிக்கு ராசி பலன் சொல்லையில் சில விஷயங்களை நான் எச்சரிச்சிருக்கேன், நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ராசிக்கு அதிபதியாக ராசிக்கு அதிபதி குருவன் ராசியில் இருக்குது, 2வது இடம் தனசாந்திர ராகு இருக்குது. பொதுவாக 12வது இடத்துல விரையசாந்திர வந்து பார்த்தீங்கன்னா 6வது அதிபதியும் 11வது அதிபதியும் அப்புறம் விரையாதிபதியும் சேர்ந்துருக்கு. 6வது அதிபதியிலேருந்து கடன் ஏற்படும் சொல்லுவாங்க, நோய் நொடி ஏற்படும் சொல்லுவாங்க. அப்புறம் இருந்தாலும் லக்னத்தில் குரு இருக்கிறனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிருவீங்க. வருமானம் வரும், செலவும் வரும், ஆரோக்கிய சொந்த குறைபாடு இருந்தாலும் கொஞ்சம் எதுலேயுமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க சரிங்களா. உங்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருந்தீங்கன்னா போதும், மற்றபடி வருமானம் கண்டிப்பாக வரும் சரிங்களா. கொஞ்சம் கம்மியாக வரும், முன்னாடி அதிகமாக வந்துட்டு இருந்த 11வது சனி இருந்தனால இப்போ 12வது இடத்துல சனி இருக்கிறனால கொஞ்சம் கம்மியாக வரும். ஆனால் வருமானத்துக்காட்டிலும் செலவு விரையெல்லாம் அதிகமாக வரும். விரையத்தை கட்டுப்படுத்தி பழகிங்க, சேவிங்ஸ் அறிமுகப்படுத்தி பழகிங்க. நீங்கள் நம்ம லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா விரையத்தை கட்டுப்படுத்தினாவே இந்த மீனராசிக்காரங்க எல்லா விஷயத்துலேருந்து தப்பிச்சுக்கலாம் சரிங்களா. இருந்தாலும் விருப்பம் போல் செயல்பட்டு சில விஷயங்கள் நீங்கள் வெற்றி காணக்கூடிய நாளாக இருக்குது மீனராசி அன்பருக்கு. இது வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தோம் சரிங்களா. மீண்டும் இதே ராசி நிகழ்ச்சியில் நாளை உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.